ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, மன்மத லீலை படத்தை ரிவ்யூ போய் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மன்மத லீலை, அசோக் செல்வன், அப்புறம் பிரியாசுமன், அப்புறம் சம்யுக்தா ஹெச் கருணாகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து உருவான படம் தான் இந்த மன்மத லீலை. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம பிரேம்ஜி மியூசிக்கில் தான் இந்த படம் வந்து உருவாகியிருக்கு. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட லீலைகள், அதாவது இந்த படத்தினுடைய கதைகள் அப்படின்னு சொல்லி என்னென்னு கேட்டிங்கன்னா, 2010 அசோக் செல்வனுக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனையும், 2020 அசோக் செல்வனுக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு விஷயமும் ஏற்படுற ஒரு பிரச்சனையும் தான் இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. இது அந்த படத்தினுடைய சின்ன ஒரு சார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு கதை. அப்புறம் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ங்க, ஸ்க்ரீன் பிளே இஸ் த பெஸ்ட் பாசிட்டிவ் இந்த மன்மத லீலை. ஏன்னா 18+ மூவி எப்படி வேணாலும் எடுக்கலாம், சும்மா நார்மலாக வச்சு எப்படி வேணாலும் எடுக்கலாம். பட் சீன் பை சீன், பார்ட் பை பார்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீன் பிளேங்கிறது, அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு இந்த படத்தில். நம்ம அடுத்தது என்ன படம் வரப்போகுது, என்ன சீன் வரப்போகுது, என்ன பார்ட் வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கே தெரியல. ஆடியன்ஸ் வந்து அப்படி வந்து வச்சுருக்காரு நம்ம இந்த ஸ்க்ரீன் பிளேல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு சார். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் வந்து மூணு பேரை சொல்லியே ஆகணும், வெங்கட் பிரபு சார், அப்புறம் மணிவண்ணன், அப்புறம் வந்து பாலசுப்ரமணியன். அப்புறம் இந்த படத்திற்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற நம்ம வெங்கட் பிரபு சார் வந்து சொல்லுவோம். வெங்கட் பிரபு சார் வந்து என்ன அவர்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்னால், அந்த லேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்றைக்குமே வெங்கட் பிரபு சார்கிட்ட இருக்காதுங்க. இன்ன வரையும் அந்த படமாக இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை இந்த மன்மதிலேயே இருக்கட்டும், லேக்னு நீ எந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட முடியாது. அந்த லேகும் இந்த படத்துலேயும் கிடையாது. அதுதான் வெங்கட் பிரபு இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு இருக்குது, அதுதான் அவருடைய வெற்றின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து லேகுன்ற ஒரு விஷயம் என்றைக்கு அதில் போய் உட்காருதோ, ஆடியன்ஸ் அப்புறம் அதை பார்க்க விரும்ப மாட்டாங்க. அது ஹிட்டோ ஃப்ளாப்போ அது ரெண்டாவது விஷயம், பட் அந்த லேக் வந்து எந்த படத்தில் எந்த ஒரு இதுலையுமே இருக்கக்கூடாது, தான் ஒரு படத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப அழகாக தெள்ள தெளிவாக புரிஞ்சு இத்தனை படம் எடுத்து வந்துட்டுருக்காரு நம்ம வெங்கட் பிரபு சார், ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் அசோக் செல்வன், இவர் இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி போகிறாரா, இல்லை அவருக்கு இந்த மாதிரி கதைலாம் வருதா அப்படிங்கிறது தெரியல. ஜி பிரகாஷ் சார் அப்புறம் இந்த மாதிரி கதை தோட்டத்தில் வந்து அவர் நடிச்சிட்ருக்காரு. அவர் என்னென்னா ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங்க, ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் சுகம், நேச்சுரலான ஒரு ஆக்டிங்கு. நீங்கள் ஓமை கடவுளே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் தான் இந்த ஒரு இதுலேயும். ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர், ரெண்டு ரோலுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு நம்ம அசோக் செல்வன் சார். அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகி சம்யுக்தாஜ், அப்புறம் ரியாசுமன். ரியாசுமனை விட சம்யுக்தாஜ் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க. ஒரு சில சீன், அந்த எமோஷ்னல் சீன், அந்த ஒரு சில ரோல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அசோக் செல்வனை ஓவர் டேக் பண்ணி போயிடுறாங்க நம்ம சம்யுக்தாஜ். ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க, சின்ன சின்ன கெஸ்ட் ரோலு, சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு வந்த நம்ம சம்யுக்தாஜ் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடித்து கொடுத்து போயிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் கருணாகரன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்டிங், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வெளிப்படுத்திய ஒரு நபர் தான் இந்த கருணாகரன் வந்து சொல்லணும். அப்புறம் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத கண்டென்ட் எங்கேயுமே இல்லைங்க, அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். தேவையில்லாத கண்டென்ட் இந்த காமெடி, தேவையில்லாத காமெடி அப்படிலாம் எதுவும் இல்லாமல் காமெடியே ஒரு கதையாக, ஒரு டைலாக்காக உருவாக்கியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு சார். அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். தேவையில்லாத சீன், அன்னெசரி சீன்ஸ் வந்து எதுலையுமே இதில் வந்து கலக்கலை, அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஐடியாவோட நீங்கள் வெங்கட் பிரபு சார் மூவி பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியாலஜிக்கான ஒரு சீன்ஸு, சீக்வன்ஸு, டைலாக்ஸ் அப்படி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு டைலாகாக தான் அவர் வந்து உருவாக்கியிருப்பார். எப்போவும் யங்ஸ்டர்ஸ் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர், அப்படி தான் அவருடைய படமும் இருக்கும். இந்த படத்தில் வர ஒரு சில டைலாக்ஸ் வந்து லாஜிக்கான ஒரு டைலாக்ஸ் தான், அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர டைலாக்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அது நமக்கு நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த மன்மத லீலை. 18+ மூவி தான், பட்டு எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு மூவி. சும்மா அந்த ஃபஸ்ட் லுக்கு அப்புறம் ட்ரெய்லரை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ரொம்ப அழகான ஒரு மூவி தான் இது.
லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு படம் இது. வெங்கட் சார் சொன்னது போல் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இல்லையா, நம்ம வந்து கப்புள்ஸும் பார்க்கணும், மேரேஜ் ஆனவங்களும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% உண்மை. மேரேஜ் ஆனவங்க கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்துக்கு வந்து சொல்லுவேன். அப்புறம் அந்த படத்தினுடைய நெகட்டிவ்ங்கிறது எதுவும் இல்லைங்க, பெருசாக அந்த படத்தில் நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாது. என்ன அந்த கருணாகரன் வந்து கருணாகரன் ரோலை வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக முடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒன்று. பட் இந்த படத்தில் நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் அந்த படத்தில் முக்கியமான ஒரு ஆளை மறந்தாச்சு, நம்ம ப்ளே பாய் பிரேம்ஜி. நான் சொல்லலை ப்ளே பாய்னே, படத்தினுடைய டைட்டில் கார்டே அதுதான். ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர், முன்னாடி மங்காத்தால் வந்துட்டு அசிஸ்டண்ட்டு மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காரு நம்ம பிரேம்ஜி. இந்த படத்தில் வந்து நம்ம எனக்கு ஆட தெரியும், நடிக்க தெரியும் அப்படிங்கலாம் தாண்டி எனக்கு மியூசிக் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுல வந்து இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான மியூசிக்ங்க, ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ரொம்ப ஆவோ அப்படின்லாம் இல்லாமல் மியூசிக்கு, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது அந்த மியூசிக்கை ரொம்ப அழகாக எமோஷ்னல் இதாக இருக்கட்டும் இல்லை லவ் பிஜிஎம்மாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு. பிரேம்ஜி மியூசிக்கை விட இந்த படத்தில் வந்து இளையராஜா சாருடைய மியூசிக் தான் ரொம்ப அதிகமாக உள்ளே போட்டிருக்காங்க. அதுதான் அந்த படத்தில் சின்ன ஒரு நெகட்டிவ்னு சொல்லணும். ரொம்ப இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாம் மியூசிக், அதுதான். மற்றபடி இந்த படத்தில் நெகட்டிவ்ங்கிறது எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த படத்தினுடைய ரிவ்யூ. என்னால் தெரிஞ்ச ரிவ்யூவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நண்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போட எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பா. தேங்க்யூ.